நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மின்தடை. இடங்கள் தொடர்பில் வெளியானது தகவல். வடக்கில் கரையொதுங்கிய சடலங்களில் ஒன்றை சிம்பன்சி குரங்கு என புதைப்பு. இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ஐரோப்பிய நாடு. யாழில் திருமணம் செய்யும் ஆசையுடன் வந்த சுவிஸ் மாப்பிள்ளை, புரோக்கரால் நேர்ந்த கதி. அக்மீமன பகுதியில் சிலரின் கொடூர செயல், வெளியானது அதிர்ச்சி தகவல். 200க்கும் மேற்பட்டவர்களை பலியெடுத்த ஈஸ்டர் தாக்குதல், பிரதான சூத்திரதாரி குறித்து வெளியான தகவல். வெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்டு புதிய எரிவாயு தொகுதிகள். கஞ்சா செய்கைக்கு அனுமதி, உடன் வகுக்கப்படவுள்ள திட்டம். ஒமிக்ரானினால் ஏற்படும் மரணங்கள் தொடர்பில் வெளியானது தகவல். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாலை 6 மணி முதல் இரவு 9:30 வரை இவ்வாறு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அதன் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜியவர்தன தெரிவித்துள்ளார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகள் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தேவைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் வளமைக்கு திரும்பும் வரை நாட்டின் பல பகுதிகளில் குறைந்தது 1 மணி நேரம் மின்சாரம் தடைப்படும் என மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தின் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் நவம்பர் 16 மீட்கப்பட்ட சடலத்தை சிம்பர்சி குரங்கின் உடையது என தெரிவித்து விசாரணைகள் எதுவுமின்றி காவல்துறையினர் புதைத்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. வடமராட்சி கடற்பரப்பில் 6 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 5 சடலங்களை ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக கரை ஒதுங்கிய சடலத்தை காவல்துறையினர் புதைத்துள்ளனரா என்று சந்தேகம் எழுந்துள்ளது. குறித்த சடலம் சிம்பன்சி குரங்கின் சடலம் என அந்த சடலம் புதைக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையர்களுக்கு ருமேனியாவில் தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான 1 வருட காலத்தை நீடிக்க ருமேனிய அரசாங்கத்துடன் கலந்துரையாட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ருமேனியாவிற்கு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கையர்கள் குழு ஒன்று விமான டிக்கெட்டுகளை வழங்கும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பணியாளர்களின் நடத்தை மற்றும் திறனை பொறுத்து 1 வருட ஒப்பந்தத்தை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்கவே ஏற்கனவே வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறினார். யாழில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான நிலையில் இருந்த 21 வயதான யுவதியை திருமணம் செய்யும் ஆசையில் இருந்த சுவிஸ் வாழ் ஈழத்தமிழரின் கனவில் மண்ணை போட்ட புரோக்கரை ஆள் வைத்து அடித்துள்ளார். இந்த சம்பவம் இன்று யாழ் வலிகாமம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் சுவிசில் வசிக்கும் 32 வயதான யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு திருவாள நிலையிலிருந்து 21 வயதான யுவதியை திருமணம் செய்து கொள்ள ஆசையாக இருந்துள்ளார். இதன்போது புரோக்கர் ஒருவர் இந்த திருமணத்தை நிறுத்தியதால் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி அக்மீமன பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஆணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் தல்கலம்போல பிரதேசத்தில் உள்ள வீதியொன்றில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நீண்ட நாட்களாக ஏற்பட்டு வந்த தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்கள் சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் காலி தலகம்புல பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்மீமன போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான பின்னணியில் பிரதான சூத்திரதாரியொருவர் இருக்கின்றார் என அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் முகமது ஹாபிஸ் மாசா தெரிவித்துள்ளார். யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரானாக இருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான சூத்திரதாரி தற்கொலை செய்து கொண்டிருக்க சாத்தியமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைவர் ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைவர் ஒருவர் இல்லாமல் கடும் போக்குவாத அமைப்பு ஒன்றை வழிநடத்த முடியாது. இந்த தாக்குதல் தொடர்பில் தற்போதைய அரசாங்கமும் கடந்த அரசாங்கமும் முனைப்பு காட்டவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கஞ்சா வளர்ப்புக்கான சட்டத்தை வகுக்க அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்றைய சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்ற சபை உறுப்பினர்களான டயானா கமகே முன்வைத்த யோசனையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரம் வழிமொழிந்தார். உலகிலுள்ள பெரும்பாலான நாடுகள் கஞ்சாவை செய்கையாக செய்து பாரிய லாபத்தை ஈட்டி வருவதாக டயானா கமகே நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். டயானா கமகேயின் இந்த யோசனைக்கு பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக கருத்து வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் கஞ்சாவை ஏற்றுமதி செய்கை செய்வதற்கு தேவையான சட்டத்தை உடனடியாக வகுத்து அதனை சட்டமாக்குமாறு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அனுமதி கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரான் மாறுபாட்டின் சுமார் 32 பிறழ்வுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் இதுவரை இறப்புகள் எதுவாகவும் பதிவாகவில்லை என்றும் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் மாறுபாடு 32 பிறழ்வுகளை கொண்டுள்ளது என்றும் டெல்டா மாறுபாடு 23, அல்பா மாறுபாடு 8 பிறழ்வுகளை கொண்டுள்ளன என்றும் வைத்தியர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார்.
இதன் விளைவாக ஒமிக்ரான் மாறுபாடு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது என குறிப்பிட்ட வைத்தியர், அதே நேரத்தில் மற்ற காரணிகளும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மின்தடை, இடங்கள் தொடர்பில் வெளியானது தகவல். வடக்கில் கரையொதுங்கிய சடலங்களில் ஒன்றை சிம்பன்சி குரங்கு என புதைப்பு. இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ஐரோப்பிய நாடு. யாழில் திருமணம் செய்யும் ஆசையுடன் வந்த சுவிஸ் மாப்பிள்ளை, புரோக்கரால் நேர்ந்த கதி. அக்மீமன பகுதியில் சிலரின் கொடூர செயல், வெளியானது அதிர்ச்சி தகவல். 200 மேற்பட்டவர்களை பலியெடுத்த ஈஸ்டர் தாக்குதல், பிரதான சூத்திரதாரி குறித்து வெளியான தகவல். வெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்டு புதிய எரிவாயு தொகுதிகள். கஞ்சா செய்கைக்கு அனுமதி, உடன் வகுக்கப்படவுள்ள திட்டம். ஒமிக்ரானினால் ஏற்படும் மரணங்கள் தொடர்பில் வெளியானது தகவல்.